சிரபுஞ்சி. சிரபுஞ்சி என்ற ஒரு இடம் அசாமில் இந்தியாவில் இருக்கிறது. எதற்காக இந்த சிரபுஞ்சியை பற்றி பேச வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவில் அசாம். அதனால்தான் வருடம் முழுவதுமே அந்த சிரபுஞ்சியில் மழை பெய்து கொண்டே இருக்கும் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கிலும் பல இடங்களில் பரவலாக கனமான மழை பெய்து வருகிறது என்பது செய்திகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது, எனக்கு தெரிய வருகிறது. எல்லோரும் அதை கேட்கிறார்களோ அல்லது பார்க்கிறார்களோ என்று தெரியவில்லை. இருந்தாலும் இதற்கு காரணம் இயற்கை பேரிடர் என்று பொதுவாக சொல்வதுண்டு. அதிகமான மழை வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டால் ஒரு இயற்கை பேரிடர் என்று சொல்வதுண்டு. சமீபத்தில் கேரளாவிலே மண்சரிவு ஏற்பட்டது. அதிகமானோர் உயிரிழந்தனர். காரணம், அங்கே மண்ணானது கெட்டியாக இல்லை, லூஸ் சாண்ட் என்று சொல்வார்களே, அதனால்தான் மழை பொழிந்ததால் அப்படியே சரிந்துவிட்டது. இது போன்ற பல மலைப்பிரதேசங்களிலும் கல் சரிவதுண்டு. மலையிலே இருக்கக்கூடிய, ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த கல் சரிந்து விழும். அப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் பல இடத்தில். குஜராத்தில் இதுவரை காணாத மழை, அசாமில் மழை, இதுபோல பல இடங்களில் கனமான மழை பொழிகிறது. இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா நீர்த்தேக்கங்களும் நிறைந்து இருக்கிறது. உபரி நீரை வெளியேற்றி வருகிறார்கள். இதற்காக ஒரு உபாயத்தை நான் தமிழக அரசிற்கு சொல்ல வேண்டும். என்னவென்றால், உபரி நீர் எல்லாமே கடலுக்குத்தான் போகிறது. அங்கே சிறியதாக ஒரு குளத்தை வெட்டினால் எங்கெங்கெல்லாம் முடிகிறதோ அங்கெல்லாம், ஊருக்கு ஒரு குளத்தை வெட்டினால் அங்கே தண்ணீர் நிறையும், அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நிலத்தடி நீர் மட்டம் உயரும், ஆழமாக இருக்கக்கூடிய அந்த நீர் மட்டமானது உயரும். அந்த சில வருடங்களுக்கு முன்பு மழை நீரை சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தார்கள். அது பெரும்பாலும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. அதுபோல தமிழக அரசும் இது போன்ற திட்டத்தை முன்னெடுத்து வந்தால் இந்த உபரி நீரை நம்மால் சேதிக்க முடியும். அதனால் நீர்நிலைகள் நிறைந்து இருக்கும், பறவைகள் அங்கே தங்கும், பல உயிரினங்கள் அங்கே வாழ முடியும் என்று என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன், பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இயற்கை பேரிடர் பல மரணத்தை ஏற்படுத்துகிறது, அதை நம் கையில் கிடையாது. ஏனென்றால் உலகத்திலே பல இடங்கள் அதுபோல மழையினால், பூகம்பத்தினால், எரிமலையினால், நிலச்சரிவினால் பல இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது, அழிந்து விட்டது. உதாரணமாக கீழடி, அடுத்தபடியாக சிந்து சமவெளி போன்ற இடங்கள், துவாரகா
இது போன்ற பல இடத்தை நம்மால் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இயற்கையினால் பேரிடர் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்துள்ளது. நாம் பாதுகாப்பாக இருந்தால் இவற்றையெல்லாம் தவிர்க்க முடியும். மழை வரும்பொழுது குடை எடுத்து போகிறோம். சமீபத்தில் கூட ஒருவரை பார்த்தேன், மழை இல்லை இருந்தாலும் கையுடன் குடையுடன் போகிறார். எதிர்காலத்தில் எப்பொழுது மழை வரும் என்று தெரியாத நிலை இருக்கிறது. இந்த குடையானது மழைக்கு மட்டும் இல்லை, வெயிலுக்கும் தேவைப்படுகிறது. எனவே நண்பர்களே, இயற்கை பேரிடரை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதுவரை எனக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும், அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.